சென்னை ஓஎம்ஆர் சாலை குமரன் நகர் சிக்னலில் இருந்து செம்மஞ்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வரையிலான பிரதான சாலையில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியாததால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுமன், அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் என்ன மாதிரியான அவதிக்குள்ளாகி இருக்காங்க, அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? வணக்கம் அர்ச்சனா. அதாவது சென்னை ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரி சுனாமி நகர் சிக்னலில் இருந்து செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்புக்கு செல்லும் இரு பிரதான சாலைகளிலும் மழைநீர் அடர்ந்து தேங்கி நிற்கிறது. குறிப்பாக இந்த இரு பிரதான சாலைகளிலும் மழைநீர் தேங்கி நிற்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த செம்மஞ்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் தரைத்தளத்தில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வந்து வீட்டில் வசிக்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான அங்கு வசிப்பவர்களுக்கு பால் பாக்கெட், பிரெட், குடிநீர், காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமலும் கடும் அவதிப்பட்டு வருவதாகவும் நம்மிடம் தெரிவித்தனர். இந்த இரு பிரதான சாலைகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது மக்கள் தலைகளாகவே காணப்படுகிறது. அதாவது மக்கள் வீட்டை விட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வெளியேறி வருகின்றனர். அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று வெளியே வந்தாலும் இந்த பகுதியில் பால் பாக்கெட் விலை, காய்கறிகளை விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகமாக விற்கப்படுவதாக மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். வர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. சுமன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.